அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கார்த்தீஸ்வரர். நாம இதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2. இந்த ரவுண்ட் 1ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க, இந்த ரவுண்ட் 2ல ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணாம எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணலாம், ஏன்னா நீங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, உங்களை அறிய நிறைய மிஸ்டேக் பண்றீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களோட சாய்ஸ் பேக்ல மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இல்லைன்னா கண்டிப்பா வந்து உங்களை அறியாமையும் சின்ன மிஸ்டேக் கண்டிப்பா நீங்க பண்ணிடுவீங்க, சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேத்தும் இன்னைக்கு மட்டுமே எனக்கு வந்த போன் கால் மட்டும் ஒரு 300 போன் கால் மேல இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா சார் எங்களுக்கு சாய்ஸ் இருக்குல்ல, எதுவுமே லாக் ஆகல சார், நான் கோர்ஸ் தப்பா செலக்ட் பண்ணிட்டேன் சார், நான் வந்து இப்ப எனக்கு சாய்ஸ் எதுவுமே கோர்ஸே கிடைக்காம நான் இப்ப ரவுண்ட் 2 போற அளவுக்கு ஆயிடுச்சு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப இது வந்து ரவுண்ட் 2ல மறுபடியும் இந்த தப்பு பண்ணீங்கன்னா ரவுண்ட் 3 போகிறப்ப நீங்க மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்டிஸ் கண்டிப்பா கஷ்டப்பட்டுருவீங்க, சரிங்களா? ஸோ அதை தாண்டி இப்போ நம்ம அந்த ரவுண்ட் 2ல ரவுண்ட் 1ல நடந்த தப்பை வந்து தவிர்த்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இது மூணு தான் வச்சிருக்காங்க. இந்த ரவுண்ட் 1ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ரவுண்ட் 1ல இதில் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சாய்ஸ் வாக்கில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னா அது புனியாமுத்தூர்லேயும் இருக்கு கோயம்புத்தூர்லையும் இருக்கு, ரெண்டு காலேஜ் இருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சினாலும் பிரமேட்ல இருக்கு நீலாம்பூர்லையும் இருக்கு, சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு காலேஜுமே வந்து நிறைய நேம்ஸ் இருக்கு. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று இப்ப சிஐடிக்கும் சிஐஇடிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு காலேஜும் வந்து ஒரு நேம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா பதட்டத்திலையும் அவசரத்தை என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது பசங்க யாருமே வந்து பிளஸ் டூல பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சாய்ஸ் ஆக பண்றப்ப அவங்களுக்கு அந்த டென்ஷன் பதட்டப்பு அதிகமாகவே இருக்கும். அதனால என்ன பண்றீங்கன்னா தப்பான ஒரு காலேஜ் வந்து எடுத்துடுறீங்க, அதாவது நேம்ஸ் வந்து தப்பா சூஸ் பண்ணிடுறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஆக்களை பொறுத்த வரைக்கும் காலேஜுடைய நேமே வந்து தப்பான ஃபர்ஸ்ட் வச்சு சாய்ஸ் செலக்ட் பண்ணனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் கிடைச்சது, அதாவது 140-150 போகக்கூடிய ஒரு காலேஜ் நேம் வந்து தவறுதலா அவங்க லாக் பண்ணனால அந்த காலேஜ் அவங்க கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு அவங்க லாக்கும் பண்ணிட்டாங்க. இப்ப லாக் பண்ணனால இப்ப திரும்ப வந்து அவங்க ரவுண்ட் 2க்கு அவங்க போறதுக்கான எலிஜிபிலிட்டி கிடையாது. சாய்ஸ் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி 1 டைம் 2 டைம் அந்த காலேஜ் வந்து எந்த ஊர்ல இருக்குது அப்படிங்கறத தெளிவா கூகுள்ல போட்டு செக் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹை கட் ஆஃப் காலேஜ். நீங்க நிறைய பேருக்கு காலேஜ்ல வந்து கோர்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க, செலக்ட் பண்ணதுல ஒரு கோர்ஸே கிடைக்கல. என்ன காரணம் பாத்தீங்கன்னாங்க நீங்க எல்லாரும் பண்றீங்கன்னா டாப் இருக்கக்கூடிய 5 காலேஜ்ல இப்ப வந்து எக்ஸாம்பிள் ஒரு 195 கட் ஆஃப் வாங்கியிருந்தா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு எப்படியாச்சும் வந்து நமக்கு வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியிலோ ஒரு எம்ஐடிலையோ இல்ல ஒரு பிஎஸ்டிலையோ குமரகுருடையோ நம்ம ஒரு டாப் காலேஜ் ஜிசிடி கிடைக்கும் நம்புறீங்க. தப்பே கிடையாது, நாம மார்க் வாங்கியிருக்கோம், நம்ம ஆசைப்படலாம். பட் இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் செலக்ட் பண்றப்ப எல்லாரும் பண்ற மாதிரி டாப் கோர்சஸ் மட்டுமே அந்த காலேஜ் வைக்கிறீங்க. நீங்க அந்த டாப் கோர்ஸ் மட்டுமே வச்சு வச்சிருந்தா கூட லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ல போய் டிஎன்ஏ வெப்சைட்ல போய் பாக்குறீங்க. ஆனா அந்த வெப்சைட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன முறை கட் ஆஃப் கூட இந்த வருஷம் வந்து 7% கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எங்க கோயம்புத்தூர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப நீங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு பிளான் பண்ணி போறதுனால நிறைய பேருக்கு கிடைக்கல, கோர்ஸ் கிடைக்கல. அவங்க ரவுண்ட் 2 போறாங்க. இப்ப கஷ்டப்பட்டு படிச்சு ரவுண்ட் 1 போக ரவுண்ட் 2 போறீங்க. இப்ப இந்த ஹை கட் ஆஃப் 1-3% வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா கட் ஆஃப் இருக்கு. அதாவது ரவுண்ட் 1ல வந்து 189 கிடைச்சிருக்கு. சோ 190-192 கிடைச்சிருக்கு. சோ டிஃபரன்ஸ் வந்து மார்க் வந்துருக்கு, சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா கட் ஆஃப்ல பொறுத்த வரைக்கும் போன வருஷம் கட் ஆஃப் என்ன கிடைச்சிருக்குதோ அதோட 1-2 கட் ஆஃப் வந்து அதிகமா பிளான் பண்ணி கட் ஆஃப் சூஸ் பண்ணுங்க, சரிங்களா? அடுத்தது நோ கோர்ஸ் செலக்டட், ராங் செலக்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம கட் ஆஃப் இந்த காலேஜ் கிடைக்கணும் ஓவர் கான்பிடென்ட்ல வந்து சூஸ் பண்ணனால நிறைய பேர்த்து கோர்ஸே கிடைக்கல. அவங்க அப்போர்டு கொடுத்துருக்காங்க, பட் அப்போர்டு கொடுத்தும் கிடைக்கலாம் அவங்க ரவுண்ட் 2க்கு தான் வந்தாகணும். ஸோ அதனால கட் ஆஃப் வந்து பொறுத்த வரைக்கும் போன வருஷம் கட் ஆஃப் கம்பேர் பண்ணுங்க. அதை கட் ஆஃப் 1-3% கட் ஆஃப் வந்து அதிகமாக வச்சு நீங்க காலேஜ் செலக்ட் பண்றது உங்களுக்கு பெட்டரா அவசியமா இருக்கும். அடுத்தது ரவுண்ட் 2 மூவிங். நிறைய பேருக்கு வந்து தான் பிடிச்ச கோர்ஸ் பண்ணுறது பார்த்தனால
அது கிடைக்காதனால அந்த ரவுண்ட் 2 மூவ் பண்றாங்க. ஏன் இதை நீங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து அந்த நீங்க டாப் ஒரு காலேஜ் முதலிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 5 10 காலேஜ் சூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் அதிகமா சூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 10 காலேஜ்ங்கிறத ஒரு 15 காலேஜ் சூஸ் பண்ணுங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1 ரவுண்டுக்கு போக தேவையில்ல. நீங்க ஒரே ரவுண்ட் அந்த ரவுண்ட்ல வந்து ஒரு 6 காலேஜ் 7 காலேஜ் நீங்க சூஸ் பண்றதுனாலதான் அந்த 7 காலேஜ் உள்ளதே நீங்க கோர்ஸ் வைக்கிறதுனாலதான் வந்து உங்களுக்கு ட்ரபிள்ஸ் வருது. ரவுண்ட் கூட என்ன பண்றீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு 10 முதல் 15 காலேஜ் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. அப்படி சூஸ் பண்றப்பதான் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஆகல வந்து உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் டிஃபரன்ஸ். இந்த வருஷம் என்ன பிரச்சனைனா கட் ஆஃப் டிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7% இருக்குது. எங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து இருக்குது. கோயம்புத்தூர் பக்கம் இந்த வருஷம் கட் ஆஃபினுடைய விகிதம் வந்து போன வருஷம் இந்த வருஷம் அதிகமாக இருக்கு. என்ன காரணம்னா தேனி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் இந்த பக்கம் திருச்சி திண்டுக்கல் இந்த ஏரியா பசங்க அதிகமா கோயம்புத்தூர்ல இருந்து செலக்ட் பண்றாங்க. ஏன்னா சென்னை பக்கம் போறாங்க பட் அதை விட அதிகமா கோயம்புத்தூர் பக்கம் அதிகமா சூஸ் பண்ணி வராங்க. கோயம்புத்தூர் பக்கம் சூஸ் பண்ணி வர்றதுனால என்ன ஒரு பிரச்சனைனா கட் ஆஃப் விகிதம் வந்து வருஷ வருஷம் அதிகமாகிட்டே போகுது. போன வருஷம் வந்து 2% விகிதம் ஏறின விகிதம் இந்த வருஷம் 7% விகிதம் ஏறிருக்கு. இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே சூஸ் பண்ண கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ் சிஎஸ்சி ஐடி ஏஎம்எல் இசிஇ ட்ரிபிள் இ சைபர் செக்யூரிட்டி இதுதான் பசங்க வந்து அதிகமா சூஸ் பண்றாங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மித்த ஊர்ல இப்ப தேனி கம்பம் இந்த மாதிரி ஏரியா பசங்க அதிகமா கட் ஆஃப் ஆனது எல்லாமே கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகிறதுனால கட் ஆஃப் விகிதம் அதிகமா இருக்கு. இதனாலதான் பல பேர் வந்து நமக்கு இந்த கட் ஆஃப் கிடைக்கும் நினைச்சு அவங்க சாய்ஸ் பண்ணுவாங்க யாருமே கிடைக்கல சரிங்களா. அடுத்தது 10 சாய்ஸ் 10 சாய்ஸ் அதாவது வெறும் 10 சாய்ஸ் தான் வச்சவங்களுக்கு மாட்டிக்கிறாங்க. இந்த வாட்டி லக்ல சில பேர் கிடைச்சிருக்கலாம் சில பேருக்கு கிடைக்கல. ஏன்னா நாம கட் ஆஃப் அதிகமா இருக்குன்னு போகிறப்ப நமக்கு கொஞ்சம் என்ன பண்ணுவோம் ஒரு 15% பேர்த்துக்கு மேல கோர்ஸ் கிடைக்கல. அவங்க எல்லாம் ரவுண்ட் 2க்கு வர போறாங்க. அப்ப ரவுண்ட் 2 வர்றப்ப காம்படிஷன் ஹெவியா இருக்க போகுது சரிங்களா. இப்ப அப்படி ரவுண்ட் 2 காம்படிஷன் அதிகமா இருக்க பட்சத்துல நீங்க ரவுண்ட் 2 மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ரவுண்ட் 3 போறப்ப காம்படிஷன்ங்கிறது இன்னும் ஹெவியாவே இருக்கும். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ரவுண்ட் 1 தப்பு பண்ணவும் சரி ரவுண்ட் 2 போறவங்களும் சரி கவனமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நீங்க நினைச்ச படிப்பு நினைச்ச காலத்துல கிடைக்க வாய்ப்பு அதிகம் சரிங்களா. இப்ப ரவுண்ட் 2 பாக்கணும். இந்த ரவுண்ட்ல பொறுத்த வரைக்கும் சாய்ஸா இருக்கு. தயவு செஞ்சு காலேஜ் நேம ப்ராப்பரா செக் பண்ணிக்கங்க சரிங்களா. அதே மாதிரி செலக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரஃபா எழுதி வைங்க. ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுங்க எடுத்து இந்த காலேஜுக்கு போன என்ன கட் ஆஃப் வந்திருக்கு நாங்க என்ன கோர்ஸ் சூஸ் பண்றோம் அப்படிங்கறத எடுத்து வைங்க. ஒரு டவுட்ஸ் தான் என் நம்பர் கால் பண்ண நான் உங்களுக்கு கைட் பண்றேன் உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டே சாய்ஸ் லாக். நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் டேவே சாய்ஸ் லாக் பண்ணிட்டா வந்து எனக்கு காலேஜ் பெரிய காலேஜ் கிடைக்கும் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு கவர்மெண்ட் 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நாள் எது டைம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா பசங்க அந்த 3 நாளுமே பல விஷயங்கள் பல பேர்ல கேட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. நாம நினைக்கிறோம்னா சில பேர் நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே சாய்ஸ் லாக் பண்ணிட்டு நமக்கு பெரிய காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா. ஸோ நீங்க என்ன பண்ண கடைசி நாள் அதாவது கடைசி நாள் வந்து எழுதி வச்சுக்கோங்க.
கடைசி நாளில் வந்து டிராக்டர் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா. அப்போ வந்து உங்களுக்கு நடுவில் ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்க மாற்ற முடியும். இல்லைன்னா நீங்க அவசர போட்டு ஃபர்ஸ்ட் டே டிராக்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டிஎஃப்சி சென்டர் போய் தான் நீங்க அந்த லாக் ரிலீஸ் பண்ணி மறுபடியும் லாக் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது தேவை உங்களுக்கு வந்து மன உணர்ச்சி ஏற்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் 20-25 கோல் செலக்ஷன் பண்ணுங்க. அதாவது உங்க சான்சலர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 20-25 மட்டும் ப்ராப்பரா சான்சலர் பண்ணுங்க. நம்ம 50-100 வேண்டாங்க, அது வேஸ்ட். நீங்க வந்து ப்ராப்பரா எனக்கு வந்து ப்ராப்பரா வச்சாலே 15 வச்சா போதும். ஒரு 15-20 இல்ல 20-25 மேக்சிமம் அதுதான் ப்ராப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு. இது வச்சீங்கனாலே போதும் உங்களுக்கு, கண்டிப்பா எல்லாம் நிறைய கிடைச்சிடும் உங்களுக்கு சரிங்களா. அடுத்தது நீங்க மேக்சிமம் 50 கோர்ஸ், அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 50 கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த 50 கோர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 10 வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃப்ளூக்ல இருப்பாங்க. சார் அதெல்லாம் பெரிய காலேஜ், போன வருஷம் என் கட் ஆஃபுக்கு மேல ரெண்டு கட் ஆஃப் தான் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் நான் இதை வச்சு பார்த்தா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் அந்த ஆசைனால என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 கட் ஆஃப் வச்சு பார்ப்பாங்க. இப்போ இது என்னன்னா நீங்க சாய்ஸ் லாக் பண்றப்ப ஃபர்ஸ்ட் 10 கட் ஆஃப் 10 சாய்ஸ் லாக் வந்து ஃபர்ஸ்ட் 1-10 சாய்ஸ் லாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா தான் வைக்கிறீங்க, தப்பு கிடையாது. அந்த 10க்கு மேல என்ன பண்றீங்கன்னா சாய்ஸ் லாக் டப் பண்ணிடுறீங்க. இப்ப இது என்ன மிஸ்டேக் பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி வந்து எனக்கு பண்டாரி மண்டல வந்து சிஎஸ்பிஎஸ் கிடைச்சிருக்கு கோர்ஸ் பரவாயில்லையா சார். நான் கேட்குறேன் சார் நீங்கள் தான் சார் சாய்ஸ் ஆக் பண்ணீங்கன்னு கேட்டும்போது, சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் 10 கோர்ஸ் கிடைக்க நினைச்சேன் ஆனால் வந்து எனக்கு இந்த கோர்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு 10-15 கட் பண்ணிட்டு வேறு ஸ்ட்ராங்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கிடைக்கலாம் கிடைக்கும் போது சும்மா வைக்கலாம்னு சொல்லி வச்சிடறாங்க. அப்போ அது கிடைக்கிறப்ப அவங்க எடுத்து ஆகணும், ஸோ அந்த கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. அதனால தயவு செஞ்சு 15-20 சாய்ஸ் ஆக் பண்றப்ப கூட அதையும் கவனமா இருங்க சரிங்களா. அடுத்தது உங்களுக்கு சாய்ஸ் ஆக் பண்றப்ப சார் நான் வச்சுக்க சாய்ஸ் ஆக் கரெக்டா இருக்குமா அப்படின்னு டவுட் கூட எனக்கு அனுப்புங்க, எனக்கு வாட்ஸ்அப்புக்கு எனக்கு அனுப்புங்க. நீங்க நான் கீழே நம்பர் இருக்கு நீங்க அனுப்புங்க, நான் தெளிவா பார்த்து சொல்றேன். நான் உங்களுடைய கட் ஆஃப் எனக்கு தெரியும், நீங்க அனுப்பிச்சாலே தெரியும் எனக்கு இந்த கட் ஆஃப் எது இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு சரிங்களா. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில காலேஜ் என்ன பண்ணுவாங்க ஆஃபர் கொடுப்பாங்க. என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா ஒரு சில காலேஜ் வந்து என்னுடைய காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் இருந்தா நான் ஃபீஸ் வந்து டேக்ஸ்ட் பண்றேன், அதுதான் கூட ஆஃபர் இருக்கு சரிங்களா. இதுல யாராச்சும் வந்து நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடமோ ஆனா பையன் மார்க் அதிகமாக இருக்காங்க ஃபீஸ் அதிகம் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நீங்க என் நம்பர் கால் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பெரிய காலேஜ்ல கூட சில ஆஃபர் சில காலேஜ்ல வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, அந்த ஆஃபர்ல வந்து நாங்க வந்து சீட் வாங்கிக்கிறோம் சரிங்களா. அடுத்தது ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு சொல்லுறேன், நான் சொன்ன மாதிரி சாய்ஸ் லாக் கரெக்டாக சாய்ஸ் லாக் பண்ணுங்க. அதிகமான சாய்ஸ் ஆகும் 50 சாய்ஸ் லாக் போக வேண்டாம், ஒரு 20-25 சாய்ஸ் லாக் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 10 சாய்ஸ் லாக்குக்கு அப்புறம் வரக்கூடிய சாய்ஸ் லாக் ரொம்ப கவனம் கொடுங்க. இது மாதிரி நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரவுண்ட் 2 நீங்கள் விருப்பப்பட்ட காலேஜ் கண்டிப்பாக எடுக்க முடியும். நீங்கள் விருப்பப்பட்ட காலேஜில் டவுட்ஸ் சரி எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் பற்றி கைடன்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கோர்ஸ்ன்னு சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய கோர்ஸ் இருக்கு அந்த கோர்ஸ் தான் சொல்லுங்க. நான் உங்களுக்கு அந்த கோர்ஸோட ஃபியூச்சர் எப்படி வேல்யூ இருக்கும் எல்லாமே நான் கைட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு எப்போ டவுட்ஸும் சரி என் நம்பர் கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுறோம். நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா காலேஜிலும் அட்மிஷன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எப்போலாம் என் நம்பர் கால் பண்ணலாம் நீங்கள் சரிங்களா. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து அடுத்த ரவுண்ட் 3 வீடியோ வரும், அதெல்லாம் நிறைய காலேஜ் டீட்டெயில்ஸ் போட்டுருக்கோம் சரிங்களா. நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.